ஃபைன்வே உங்க பிசினஸ்க்கு தேவையான வெப்சைட் வெறும் 990 ரூபாய் முதல். பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு வாங்க சார். ஃபைன்வே கால் 9843720001. விசிட் www.fainway.in. வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிசினஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிசினஸ் வீடியோனு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2022 புதிதாக வந்து மல்லிகை கடை வந்து நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நிறைய விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், அந்த அனலைஸ் பண்ண விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த 2022 வந்து மளிகை கடைக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது, இது ஆரம்பித்தா நம்ம நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியுமா, எப்படி மார்க்கெட்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம குவாலிஃபிகேஷனாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஆரம்பிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து மளிகை கடை பிஸ்னஸ் பிளான் சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வந்து அதில் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்ம கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பட் இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாக்களில் புதுசு புதுசாக மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கிராமத்துலேருந்து சிட்டி வரைக்கும் ஒரு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து மளிகை கடை அப்படிங்கிறது இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும். மளிகை கடைங்கிறது இப்போ அத்தியாவசியமான ஒரு கடையாக வந்து மாறிடுச்சு. அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மளிகை கடை ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, இந்த 2022 மளிகை கடை ஆரம்பித்து நம்ம நடமாட்டதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்க பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை கடை ஆரம்பிக்கிறதுல என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். என்னென்னா மளிகை கடை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு கடையை திறக்கிறீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். ஒரு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ நீங்கள் கடையை அடைக்காத ஒரு பர்சனாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிடே அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. மளிகை கடை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றலாம் அப்படின்னா கிடையாது. ஸோ லீவுங்கிறதே ஒன்று இருக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் எப்போ வந்து எப்போயும் வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த இடத்துக்கு அத்தியாவசியமான பொருளாக இருக்கனால உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இல்லைங்கிறத சொல்லக்கூடாது. எந்த பொருள் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு பொருளை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா திரும்பி வந்து நம்ம கடைக்கு வரமாட்டாங்க. ஸோ இல்லைங்க சொல்லாமல் அந்த இடத்துல வந்து எல்லா பொருட்களையும் வந்து வச்சுருக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மூணு குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கணும். நாலாவது இன்னொன்று சொல்லலாம், இப்போ நம்ம பொருள் இருக்கிறது வந்து எக்ஸ்பயர் இல்லாமல் வந்து நியூ பொருளாக ஃப்ரெஷ் பொருளாக ஸ்டாக் வந்து வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த 4 குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 4 குவாலிஃபிகேஷனில் ஒரு சிலர் வந்து இல்லை சார் நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் லீவ்லாம் போடுவேன், வாரத்துக்கு 2 நாள் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் மளிகை கடையை ஆரம்பிக்கவே முடியாது. அதுக்கான குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போக தேவையில்லை. அதே போல் வந்து நல்லா நான் வந்து காலைல 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும்லாம் நான் இருக்க முடியாது, நான் ஒரு 4 மணி நேரம் கடையை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நிறைய மளிகை கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், லஞ்ச் டைமில் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணுறது பார்க்கலாம். பட் ஆனால் நல்லா ரன் பண்ணக்கூடிய மளிகை கடையாக தான் இருக்கும், நல்லா ரன்னிங்கெலாம் போயிட்டுருக்கிற மளிகை கடையாக இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபாலோப்பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது வந்து புதுசாக ஆரம்பிக்கிற நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அது சக்ஸஸ் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் அப்படி இருக்க முடியாதுன்னா நீங்கள் மளிகை கடை ஆரம்பிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் தாண்டி நீங்கள் 2022 மளிகை கடை புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனைகளை பார்த்தா தான் இதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய போட்டி. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துலேயும், சிட்டி மட்டும் கிடையாது, கிராமத்தில் முதல் கொண்டு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஜியோ மார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வீட்டுக்கே போய் இப்போ வந்து பொருள் கொடுத்துட்றாங்க. அதில் நிறைய டிஸ்கவுண்ட் வந்து அதில் வருது, நிறைய ஆஃபர்ஸ் வந்து வருது. மாதம் மளிகை பொருள் தேவையானது வந்து வாங்குகிற அளவுக்கு மக்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் ஆன்லைனில் போடுறது வந்து நீங்கள் பார்க்க முடியுது. நிறைய கிராமங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஈஸியாக வந்து அந்த ஆன்லைன் வந்து ப்ராடக்ட் வந்து போகுது. ஸோ இந்த காம்படிஷன் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியுமாங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயந்தான். ஸோ நமக்கு வந்து இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். நீங்கள் ஒரு கிராமத்துலேயோ இல்லை ஒரு நார்மலான டவுன்ஷிப்லேயோ இல்லை சிட்டியில் போட்டாலும் சரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எல்லாம் கொடுத்துறதுனால ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் பாக்கெட் முதல் கொண்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வந்துடுது. அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களை நீங்கள் போட்டி எதிர்கொள்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய கடைகளுக்கு இது பெரிய சவாலாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
அங்கே நீங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப் மொத்த வியாபார கடைகள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே மளிகை கடையில் இருக்கிறவங்களும் இந்த மொத்த கடையில் போய் வாங்கி தான் அவங்க சேல் பண்ணுவாங்க, ஒரு ரேட் வச்சுப்பாங்க. இவங்க மொத்த கடையில் இருக்கிறவங்க மளிகை கடைக்கு ஒரு ரேட் போட்டு விற்றா கூட அதில் என்ன மார்ஜின் வந்து 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி மார்ஜின் தான் இருக்கும். பட் அந்த மாதிரி மார்ஜினில் விற்றா கூட மொத்தமாக வந்து சரக்கு வாங்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் வாங்குகிறாங்க. தான் வீட்டுக்கு மொத்தமாக வாங்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து மொத்த கடையை தேடி தான் போய் மொத்தமாக வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான போட்டி இஷ்யூவும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மொத்த கடைக்கு போய் மக்கள் போய் வாங்குறதுனால ஒரு கடையில் ரெகுலராக வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த கடையில் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம சைடு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான ஒரு மொத்த கடை இருக்குது அப்படின்னா அதோடு நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காரியமாக தான் இங்கே காணப்படுது. மூணாவது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிறையா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மளிகை கடையை வச்சு ஓரளவுக்கு சக்ஸஸ் மீன்ஸ் அதை ரன் பண்ணி கரெக்டாக அது அந்த வர்ற கஸ்டமர்ஸ்லாம் வச்சு ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் புதுசாக வர்றவங்ககிட்ட வந்து கஸ்டமர் வருவாங்களா? அது ஆன்லைனை தாண்டி வரணும், அந்த ஹோல்சேல் ஷாப்பை தாண்டி வரணும. ஆல்ரெடி மளிகை கடை இருக்குது அங்கே, வாங்கிட்டு பழகி இருப்பாங்க, அவங்கள தாண்டி உங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக இங்கே காணப்படுது. நாலாவது, இப்போ ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க அப்படின்னா க்ரெடிட்டுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா தான் ஏதோ சர்வே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் ஸோ இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் தாண்டி வரணுன்னா க்ரெடிட் கொடுக்கணும். ஸோ யாருடைய பார்க்குறீங்க அதுனா கண்டிப்பாக வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு க்ரெடிட் வந்து சொல்லுவாங்க, அது திருப்பி உங்களுக்கு வரணும், திருப்பி வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த காசு, அந்த லாப காசு அதில் தான் வந்து நிற்கும். இப்போ ஒரு 1000 ரூபா விற்கிதுன்னா அது 100 ரூபா தான் லாபமாக இருக்கும். ஸோ அந்த 100 ரூபாய் உங்களுக்கு நின்றுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய க்ரெடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பழைய கடைகளே வந்து போனீங்கன்னா பெரிய அண்ணாச்சி கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பழைய பில் இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய கடன் வந்து கொடுக்காத விஷயங்களும் பார்க்க முடியும். சில கடைகளில் ஒருவேளை கொஞ்சம் கால மாற்றத்தில் வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாமே தவிர நிறைய வந்து இந்த க்ரெடிட் கடனுங்கிறது இந்த மளிகை கடையில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று மாதிரி ஆகிடும். இப்போ உங்களோட ரெகுலராக வாங்கிட்டே இருப்பாங்க, அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு கடனாக சொல்லுவாங்க, உங்களுக்கு 500 ரூபாய் பொருள் வாங்கிட்டு கூட ஒரு இல்லை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 10 ரூபா கம்மி, 20 ரூபா கம்மி, இந்த மாதிரி அதுதான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். அது ஒரு க்ரெடிட்டாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். ஸோ இதையும் வந்து நீங்கள் சவாலை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் போகிறீங்க? இப்போ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடை மளிகை கடை வைக்கிறீங்கன்னா உங்கள் ஃபுல் ஃபைனான்ஸாக இருக்கணும். நீங்கள் வட்டிக்கு வாங்கி அந்த கடையை ஆரம்பித்து ரன் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் இவ்வளோ போட்டிகள் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஒரு வட்டிக்கு வாங்கி நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சு போனீங்க, அந்த வட்டி கட்டுவீங்களா, அந்த லாப கமிஷனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் எப்படி அதை ஜெயிக்க முடியும்? அதுக்கு நம்ம அந்த மளிகை கடை வைக்காமல் வந்து சும்மாவே வந்துட்டு போயிடலாம். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் பார்த்துங்க. ஃபுல் கேஷ் இருந்தால் நீங்கள் அதில் வந்து போடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய சம்பாதிச்ச காசோ இல்லை நீங்கள் வச்சுருக்க காசு வச்சு பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு இன்கம் வந்து நம்ம பார்க்க முடியும் இவ்வளோ போட்டிகளை தாண்டி. பட் அதுவும் இல்லாமல் நான் வட்டிக்கு வாங்கி அதை பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகி சருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய போட்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாடா ஏசி மூலமாக நிறைய பொருட்களை வந்து இப்போ மளிகை சாமான்களே வந்து ஒரு ஊருக்கு இந்த வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது பார்க்க முடியும். நிறைய டவுன்ஷிப்லலாம் போய் சேல் பண்ணுறது பார்க்க முடியும். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா கடையில் அது கிடையாது. ஸோ ஒரு காய்கறி வந்து விற்கிறாங்க, மளிகை பொருள் வந்து விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு கம்மியான ரேட் இருக்கும்போது வந்து மொத்தம் விற்கிறாங்க. அவங்களும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சமாளிக்கிறது நமக்கு ஒரு டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்டான ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி மளிகை கடை நீங்கள் ஆரம்பிக்கிறதுல வந்து இருக்குது. இத்தனை பேரை தாண்டி தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டுக்கான லிஸ்ட் அவுட் பாருங்கள். ஸோ உங்கள் இடத்துல எந்த ஹோல்சேல் ஷாப் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். உங்கள் இடத்துல வந்து எந்த அளவுக்கு மளிகை கடை ரொம்ப வருஷமாக இயங்குறது இருக்குது அதை பாருங்கள். உங்கள் இடத்துல வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எப்படி வந்துடுது அதை பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபர்தராக ஓகே நம்ம வந்து ரன் பண்ண முடியும், காலையில் நைட்டு வரைக்கும் இருக்கலாம், என்ன ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஸோ இந்த கடையை பார்த்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி நம்ம பண்ணலாம், எனக்கு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஆனால் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறது இந்த மளிகை கடைக்கு போல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ சரி மெயின் வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு பண்ணுறோம்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ப்ராஃபிட்டுக்கு தான் வந்து பண்ணுறோம்.
பட் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ரொம்ப கம்மியான மார்ஜினு, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறதுங்கிறது பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு வேறு ஏதாவது நல்ல ஒரு தொழிலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி 2022 வந்து நீங்கள் புதுசாக ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா 100க்கு 100 தடவை யோசிச்சு தான் ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நல்ல தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதெல்லாம் தாண்டி இல்லை சார் நான் ஆரம்பித்த இடத்துல வந்துடுவேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஃபுல் கேஷ் இருக்குது, நான் பண்ணி நானும் வர நினைக்கிறீங்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தரலாம் வந்து முயற்சி பண்ணலாம். ஸோ இதை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னது தோணுச்சு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8421962238, இதே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஈடன் டிவி பிஸ்னஸ் அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.